தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் அக்டோபர் 18 விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் பாண்டவர் அணியினர் வெற்றி பெற்றனர். அதன் தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் பொறுப்பேற்றனர். இந்நிலையில் நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனுக்கு கௌரவ பதவி அளிக்கவிருப்பதாக பாண்டவர் அணியினர் கூறினர். தற்போது கமலஹாசன் அவர்கள் நடிகர் சங்கத்தில் தங்களுக்கு எந்த ஒரு கௌரவ பதவியும் வேண்டாம் எனவும் நலிந்த நடிகர்களுக்கு உதவி செய்யுமாறு பாண்டவர் அணியினருக்கு வலியுறுத்தி அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளனர். மேலும் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற பெயரையும் மாற்ற வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற பெயரை தமிழ்நாடு நடிகர் சங்கம் என பெயர் மாற்ற ரஜினிகாந்த் வலியுறுத்தி வந்த நிலையில் கமலஹாசன் வேண்டாம் என்று கூறுவது இரண்டு மூத்த நடிகர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.